அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராட தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது காவிரி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் உள்ள இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான காவிரி ஆற்றில் மட்டுமின்றி இந்து கோவில்களில் புனித நீராடை தடை என்பது தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை பவானி புகழ்பெற்ற சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு பக்தர்கள் ஆண்டுதோறும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 1,50,000 கன அடி உபநீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் திருக்கோவிலை தற்போது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தொடர்ந்து காவிரி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பொதுமுனை அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோவில், வீரநாராயண பெருமாள் திருக்கோவில், காங்கையன்பாளையம் நட்டாசிவரர் திருக்கோவில், கல்யாண வரதராஜர் பெருமாள் திருக்கோவில்களிலுடைய காவிரி ஆற்றில் புனித நீராடை தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இந்து அறநிலைத்துறை சார்பிலும் பக்தர்கள் புனித நீராட தடை என்பது தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது. காவிரி ஆற்றில் மக்கள் இறங்கும் வகையில் தற்போது அந்த பகுதியில தடுப்பு சுவர்களும் தடுப்பு வேலிகளும் அமைத்து தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3/8/2024 மற்றும் 4/8/2024 ஆகிய தேதிகளில் ஆடி அமாவாசை மற்றும் ஆடிப்பெருக்கு பண்டிகைகளில் மக்கள் எக்காரணத்தை கொண்டும் காவிரி ஆற்றில் இறங்கவோ புனித நீராடவோ கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்போது அந்த எச்சரிக்கை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏதுவாக அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில், கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோவில்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் தீயணைப்பு துறையினரும் அந்த பாதுகாப்பு பணியில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.